நெக்ஸ்ட் செகண்ட் சாப்டர் ஃபஸ்ட் சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா இயக்கவியல் கைனமெட்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். ஸோ இயக்கவியல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்டர் நம்ம என்ன அதிகமாக படிக்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஃபிசிக்ஸில் பயன்படுத்தக்கூடிய மேக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதோடைய பேசிக்ஸ் பற்றி நம்ம இங்கே படிக்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா இயக்கவியல் அப்படிங்கிற லெசன் நமக்கு. ஸோ இங்கே இன்ட்ரொடக்ஷன் நமக்கு எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்பியல் அப்படிங்கிறது அடிப்படையில் ஒரு சோதனையை அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொன்னாவே அது ரீடிங் கால்குலேஷன் ஸ்போர்ட் ஆகணும். அப்போ கணக்கீடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸை யூஸ் பண்ணாமல் எந்த ஒரு கணக்குமே நம்ம போட முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் தான் சோதனை கொடுத்துருக்க. சோதனை மற்றும் கணிதம் அப்படிங்கிறது இரண்டுமே இரண்டு தூண்கள் மீது நிறைய நிறுத்தப்பட்டுள்ளது அப்படின் மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறாங்க கவனிங்க. ஸோ 2300 ஆண்டுகள் முன்னே வந்து பார்த்திங்கன்னா எர்த்தோகெனியஸ் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா புவியின் ஆரத்தை வந்து அளவீடு செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மிக நீண்ட இடைவெளிக்கு பின்னர் வந்து 20 நூற்றாண்டு வந்து துவக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அணுவின் அளவு அதாவது புவியின் ஆரம் அப்படிங்கிறது மிக நீண்ட தொலைவு. ஸோ அதையும் கண்டுபிடிச்சாங்க. அதே 20 நூற்றாண்டு தொடக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ரொம்ப ரொம்ப சிறுசு அப்படின்னு பார்த்திங்கன்னா அணு அப்படின்னு சொல்லுவோம். அந்த அணுவுடைய நீளத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இயற்பியல் பயன்பாடு பயன்படுத்தி நம்ம வந்து கணக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மிக நீண்ட தொலைவையும் கண்டுபிடிக்கிறோம், இருக்குது ரொம்ப கம்மியான தொலைவையும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதே மாதிரி அணுத்துகள்கள் வந்து இயக்கத்தில் வந்து பிரபஞ்சத்தில் கோள்கள் இயக்கம் வரை இயற்கை அனைத்துமே இயக்கத்தில் இருக்கிறதா நமக்கு தெரியும். அணு இருக்கக்கூடிய எலக்ட்ரான் சரி எலக்ட்ரான் எப்பவுமே இயக்கத்தில் தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளானெட்டும் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ரெஸ்டர் கிடையாது, எல்லாமே இயக்கத்தில் தான் இருக்குது. அப்போ இயக்கத்தில் தான் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்கள் வந்து பிரபஞ்சத்தில் நமக்கு அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இயக்கத்தை வந்து இயக்கவியல் வந்து கணி மேக்ஸை பயன்படுத்தி எவ்வாறு நம்ம வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த சாப்டர் படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு பொருள் இயங்குது அப்படின்னு வச்சுட்டோம்னா மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம் நம்ம, அது எவ்வளோ வேகமாக போகுது மெதுவாக போகுது இப்படி ஒரு க்வெஸ்சன் வருமா? அப்போ அதோடைய ஸ்பீடை வந்து நம்ம 20 கிலோமீட்டர் பர் செகண்ட், 30 கிலோமீட்டர் பர் செகண்ட் நம்ம சொல்ல போகிறோம். அப்போ அந்த இடத்துல 20-30 அப்படிங்கிறது வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன் அந்த இடத்துல நமக்கு தேவைப்படுது. எடுத்துக்காட்டாக ஒரு 10 தடகள வீரர் வந்து ரன்னிங் ரேஸில் ஓடுறாங்கன்னு வச்சுக்கோ. ஸோ 10 பேருமே ஒரே ஸ்பீடு ஓட மாட்டாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்பீடு போவாங்க. அப்போ அவங்க எவ்வளோ ஸ்பீடு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் நமக்கு என்னது மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயம் தேவைப்படாது. அதாவது வேகமாக மெதுவானு நம்ம சொல்ல முடியாது. எவ்வளோ வேகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா 80 கிலோமீட்டர் பர் செகண்டுங்கிறது வேகம், 10 கிலோமீட்டர் பர் செகண்டுங்கிறது என்னது மினிமம் குறை மெதுவோ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த இடத்துல வேகம் மெதுவோ அப்படிங்கிற வார்த்தையை வந்து இந்த எண்களை பயன்படுத்தி நம்ம வந்து ஒப்பீடு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இயக்கத்தின் எண் மதிப்பு திசை அடிப்படையில் பார்ப்பதற்கு தேவையான அடிப்படை கணிதவிய முறைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இயக்கத்தை வந்து பற்று மட்டும் எடுத்துக்காமல் இயக்கவியல் அதாவது காமா என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து இயக்கம் அப்படிங்கிற வார்த்தை வந்து கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இன்ட்ரொடக்ஷனுக்கு எதுவுமே க்வெஸ்சன் கேட்க மாட்டாங்க, சும்மா ஜஸ்ட் என்ன அப்படின்னு மட்டும் ரீட் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்தது ஓய்வு மற்றும் இயக்கம் இதை பற்றி கருத்து என்ன, இதுவும் நம்ம க்வெஸ்சனாக கேட்க மாட்டாங்க, சும்மா ஜஸ்ட் கான்செப்ட் மட்டும்தான், சும்மா என்னென்னு மட்டும் பாருங்கள் போதும், க்வெஸ்சனாக எதுவும் வராது. இந்த இருந்தாலும் ஓய்வு மற்றும் இயக்கம் அப்படின்னு என்ன மீனிங், இப்போ நம்ம வந்து பஸ்ஸில் வந்து உட்காந்துருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஸோ பஸ்ஸில் உட்காந்துட்டு இருக்கும்போது நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்தா நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் ஓய்வு இருக்கும், அந்த நம்ம பக்கத்து சீட்டில் இருக்கிறவங்களும் எப்படி இருக்காங்க ஓய்வு இருக்கிற மாதிரி தெரியும். அதே வந்து பஸ்ஸுக்கு வெளியே இருந்துக்கிட்டு ஒருத்தர் வந்து நம்ம பார்த்தா நம்ம எப்படி இருக்க மாதிரி இருக்கும், இயக்கத்தில் இருக்க மாதிரி இருக்குமா? ஸோ அவ்வளோதான். ஸோ என்னது ஓடும் பேருந்தின் உள்ளே அமைந்திருக்க நபர் அவருக்கு பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்தா எப்படி இருக்க மாதிரி தெரியும் ஓய்வுறையும், பேருந்துக்கு வெளியே நிற்கிறவரை பார்த்தா அது எப்படி இருக்கும் இயக்கத்தில் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அப்போ ஓய்வு நிறை இயக்க நிறை பற்றிய கருத்துக்கு குறிப்பாயத்தை பொறுத்து வேறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குறிப்பாயம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு நம்ம ஒரு இடத்துல நின்றுட்டு இன்னொரு இடத்த பொருளை பார்த்துட்டு இந்த பொருள் எப்படி இருக்குது அதாவது ஓய்வு இருக்கா இயக்கத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் அதுக்கு தான் பேர் வந்து குறிப்பாயம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை நான் வச்சுக்கோங்க, இந்த சாப்டர் நிறைய வேர்டு யூஸ் பண்ணுவோம், நிறைய டைம் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ குறிப்பாயம் அப்படின்னு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ஆய அச்சு தொகுப்பினை பொறுத்து, ஆய அச்சு தொகுப்புனா என்ன சார் இந்த மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் அச்சு ஒய் அச்சு ஜெட் அச்சு கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு மேக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ எக்ஸ் அதாவது அந்த பொருள் இயக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எக்ஸ் அச்சின் திசையில் இருக்கா இல்லை ஒய் அச்சின் திசையில் இருக்கா இல்லை ஜெட் அச்சின் திசையில் இருக்கா அப்படின்னு சொல்லி அதோடைய அச்சின் திசையை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் அதுதான் குறிப்பாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆய அச்சு தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ஆய அச்சு தொகுப்பினை பொறுத்து பொருள் ஒன்றின் நிறை எப்படி இருக்குது அதாவது அது இயக்கத்தில் இருக்கா இல்லை நிறையா இருக்கா, இயக்கத்தில் வந்து எக்ஸ் அச்சின் திசையில் இருக்கா ஒய் அச்சின் திசையில் இருக்கா ஜெட் அச்சின் திசையில் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் அது ஆய அச்சு தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு 2 மார்க் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பொருள் நிறைய வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எக்ஸ் ஒய் ஜெட் அப்படிங்கிற சொல்லக்கூடிய
மூன்று அச்சுத்துறைகளும் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது தான் நமக்கு எக்ஸ்ஐ எக்ஸ் ஒய் ஜெட் அச்சுன்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து சும்மா ஜஸ்ட் அதாவது ஒரு டைரெக்ஷன் இண்டிகேட் பண்ணதுக்காக கொடுத்துருப்பாங்கப்பா. ஸோ இது எக்ஸ் ஒய் ஜெட் எப்படி எடுத்துக்கணும் கேட்டிங்கன்னா, இப்படி கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸ் இருக்குது, நமக்கு ஆன்டி கிளாக் வைஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம உங்கங்கையில் வந்து எக்ஸ்ஹெச் ஒய் ஹெச் இதெல்லாம் வந்து எப்படி எடுத்துகிட்டு எடுத்துக்கணும்னா, ஜெட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன செய்யும், திசை அதாவது இந்த எக்ஸ் ஒய் வந்து பார்த்திங்கன்னா அதோட இயக்கத்தின் திசையை காட்டும்போது இந்த ஜெட்னது அது வந்து எந்த திசையில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் டயக்ராம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நம்ம படிக்க வேண்டிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாயம் என்றால் என்ன, இந்த ஒன்று மட்டும் டூ மார்க் பார்த்து படிச்சுக்கோங்க. தென் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் ஹெச்சு இங்கே இருக்குது, ஜெட் ஹெச் இங்கே இருக்குது, இது ரெண்டுக்கு நடுவில் ஒய் ஹெச் இப்படி எதிர்க்க அதாவது ஆன்டி கிளாக்வைஸ் இப்படி போயிட்டு இருக்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள், ஜெட் ஹெச்சு மேல் நோக்கி திசையில் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து ஜெட் ஹெச் என்னது அதே மேல் நோக்கி திசையில், ஆனால் அச்சின் திசை எப்படி இருக்குது, மாறிடுச்சு, ஒய் இங்கே இருக்குது, இப்போ இந்த டைரெக்ஷனில் இப்போ கிளாக்வைஸ் இப்படி இருக்கிறது நமக்கு இப்படி கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் போகிற மாதிரி இருக்கும், ஏன்னா ஒய் ஹெச் இந்த திசையில் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சும்மா ரெண்டு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. அதாவது எக்ஸ் ஒய் ஜெட் ஹெச் திசையில் வந்து கிளாக்வைஸ் இருக்கா, ஒய் ஆன்டி கிளாக்வைஸ் இருக்கா, இப்போ ஒய் ஹெச் மேல் நோக்கி இருக்குது, ஸோ ஜெட் ஹெச் மேல் நோக்கி இருக்கலாம், ஒய் ஹெச் மேல் நோக்கி இருக்கலாம், எப்படி வேணும் எடுத்துக்கலாம், அதோட டைரெக்ஷன் வந்து நம்ம ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ஒரு முக்கியமான டாபிக், பாயிண்ட் மாஸ் புள்ளி நிறை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நிறை கொண்ட பொருளின் இயக்கத்தை வந்து விவரிக்க புள்ளி நிறை என்ற ஒரு கருத்து தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட நிறை கொண்ட பொருளோட இயக்கத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக என்ன வேர்டு யூஸ் பண்ணுறீங்க, பாயிண்ட் மாஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ பாயிண்ட் மாஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் புரியும். இப்போ சூரியனை பொறுத்து புவியின் இயக்கத்தை வந்து நம்ம பகுப்பாய்வு செய்யும்போது புவியை வந்து நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன பாயிண்ட் மாஸாக எடுத்துக்கலாம். ஓகே, ஏன் அதாவது நம்ம ஒரு கால்குலேஷன் போடுறோம், சூரியனை பொறுத்து புவியோட இயக்கத்தை நம்ம ரீட் பண்ணும்போது நம்மளுடைய புவியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய பொருளுங்க நம்ம பாயிண்ட் மாஸாக எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டால், அதோடைய டிஸ்டன்ஸோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ டிஸ்டன்ஸோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குதுனால அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் மாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை எடுத்துக்கலாம். அதே மாதிரி காற்றை வீசி எறியப்பட்ட ஒரு சிறிய கங்கை வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்கற்ற வடிவமைங்கிறக்காக இருக்குது. இப்போ அந்த ஸ்டோனை வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாயிண்ட் மாஸாக எடுத்துக்கலாம். ஏன்னா அது வந்து அந்த கல் கடந்த தொகையோட கம்பேர் பண்ணுறது அதோடைய சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்போது பாயிண்ட் மாஸ் அப்படின்னு என்ன மீனிங் அப்படின்னு பாருங்கள், என்ன சொல்லிட்டாங்க, பொருளின் நிறை முறுவதுமே ஒரு குறிப்பிட்ட புள்ளியை சேர்ந்திருப்பதாக கருதினால் இப்பட்ட நிறைக்கினது புள்ளி நிறை என்று அழைக்கப்படுகிறது. அதாவது எந்த ஒரு பொருளை நம்ம எடுத்துட்டாலும் சரி, எனது ஒரு புள்ளி நிறை அப்படிங்கிறது ஒரு பொருளுடைய மொத்த நிறை எல்லாமே ஒரே பாயிண்ட்டில் நமக்கு வந்து இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பாயிண்ட்டு தான் நம்ம புள்ளி நிறை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வடிவமோ அமைப்போ எதுவுமே கிடையாது, இது பரிமாணம் அற்றது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட நிறை இருக்காது, வரம்புக்குட்பட்ட நிறை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ நடைமுறையில் வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து கணக்கீடு வந்து எளிமைப்படுத்துறதுக்காக, ஏன்னா இப்போ சூரியனையும் புவியும் ரெண்டும் பெருசு பெருசாக எடுத்துக்கணும்னா நம்ம கணக்கீடு போட முடியாது, ஏதாவது ஒன்று சின்னதாக எடுத்துக்கிட்டால் தான் நம்ம அதோட கம்பேர் பண்ண முடியும், புரியுதா? அப்போ நம்மளுடைய கணக்கீடு எளிமைப்படுத்துறதுக்காக இந்த கான்செப்ட் வந்து நம்ம பயன்படுத்துவோம்னு சொல்லியிருப்பாங்க. புள்ளி நிறை என்றால் என்னென்னு கேட்டால் இது மட்டும் எடுக்கோங்க, இந்த வேர்டு வந்து அது வரைக்கும் மட்டும் எடுக்கோங்க போதும்.